ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலில் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான குதிரைவாளி அரிசியில் பொங்கலும் தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குதிரைவாளி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. முக்கியமாக மற்ற சிறுதானியங்களோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொங்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி இப்போ வாங்க இந்த குதிரைவாளி அரிசியில் வந்து பொங்கல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் தான் அரிசி வந்து அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதே டம்ளர்லேயே வந்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு குக்கருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கோம். அப்போ மொத்தம் வந்து 1.5 டம்ளர். அப்போ வந்து நம்ம வந்து 1/4 டம்ளர் தண்ணி வந்து இதில் வந்து சேர்க்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 1/4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து 1/4 டம்ளர் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதை வந்து சட்னியில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பொங்கல் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ வந்து பொங்கல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்திருக்குங்க. நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவில் வச்சோம் அப்படின்னா பொங்கல் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம சாப்பிடும்போது வந்து கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இப்போ இந்த பொங்கலை வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து சட்னி தாளிச்ச கரண்டியவே யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து பொங்கலோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.